வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தினந்தோறும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பற்றியும் அதனுடைய சிறப்பு அம்சங்கள், மருத்துவ பயன்கள் பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வேங்கை மரம். இந்த வேங்கை மரம் பார்த்திங்கன்னா சங்க காலம் முதலே இருந்து வரக்கூடிய ஒரு சிறந்த மரமாகும். இது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மரம் என்று கூட சொல்லலாம். இந்த மரம் பல ஆலயங்களில் தல விருட்சமாக இருந்து வருகின்றது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பூமியினுடைய வெப்பத்தை தனக்குள் வாங்கி கொண்டு குளிர்ச்சித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மரமாகும். தூய்மையான காற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மரம். இது ஒரு அமானுஷிய சக்தி படைத்த சிறந்த மரமாகும். அதனாலேயே இதை பெரும்பாலும் ஆலயங்களில் வைத்து தலமரமாக வழிபாடு செய்து வந்துள்ளார்கள். இந்த வேங்கை மரத்தினுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டுமல்லாமல் உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனுடைய இலை, பூ, விதை, மர வேர், இதனுடைய மரப்பட்டை, இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் தான். இந்த வேங்கை மரப்பட்டையில் டிரோசிலிபின் என்கின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கின்றது. அந்த வேதிப்பொருள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவும் என்று ஒரு ஆய்வு அறிக்கை கூறுகின்றது. மேலும் இந்த வேங்கை மரத்தினுடைய மருத்துவ பயன்கள் சிறுநீர், கண், இருதயம், கல்லீரல், மண்ணீரல், கிட்னி போன்ற அக உறுப்புகளையும் பலப்படுத்துவதற்கும், நீர்த்தாரைகளில் ஏற்படக்கூடிய அழற்சி வீக்கங்களை கட்டுப்படுத்துவதற்கும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் தலைவலி, சுரம், காய்ச்சல் போன்ற நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. உடலின் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது உடல் உஷ்ணம்னா தேவையற்ற வெப்பம், அதிகப்படியான வெப்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. களைப்பு, உடல் பலவீனம், நம் உடலை சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் அக உறுப்புகளை சீராக இயக்குவதற்கும் இது ஒரு சிறந்த மூலிகையாகும். நுரையீரலில் பற்றியுள்ள கோழையை அகற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாபக மறதி போன்ற நோயினை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. வயிற்றில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அஜீரண கோளாறுகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். பொதுவாக நம்மளுடைய உடலில் பல் மற்றும் எலும்பு பகுதி நல்ல உறுதியாக இருக்கணும்னா கால்சியம் சத்து நம்மளுடைய உடலுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வேங்கை மரத்தினுடைய பட்டையிலே அதிகப்படியான கால்சியம், இரும்பு சத்து நிறைந்து இருப்பதால் இதை நாம் அன்றாட உணவில் கூட நாம் பயன்படுத்தி பலன் பெற முடியும். இந்த மரப்பட்டையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அந்த சூரணத்தை எப்பொழுதும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருந்து தேனில் குழைத்து காலை மாலை என்று சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு நல்ல வலுவூட்டக்கூடியதும், இரும்பு சத்து மற்றும் புரதச்சத்து கூட இதில் நிறைந்து இருக்கின்றது. அதிகப்படியான விட்டமின்கள் இருக்குது. அதனால் நம்மளுடைய உடலை கலப்படையாமல் பார்த்து கொள்ளும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வேறொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளமையில் முதுமை, தோல் சுருங்குதல், முடி நரைத்தல், முடி உதிர்தல் போன்ற குறைபாடு வந்ததுன்னா ஒரு பெரிய மனச்சிக்கல் உருவாயிடும். அதாவது மனசுக்கு உள்ளே ஒரு கவலை, நமக்கு வந்து அதிகப்படியாக நமக்கு வயசாகிடுச்சு, நம்ம இளமையிலே நமக்கு வயோதிகம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வந்துடும். அந்த பய உணர்வை போக்குவதற்கும், தோல் சுருக்கத்தை நீக்குவதற்கும், தலை முடி உதிர்வதை தடுப்பதற்கும், இளமையில் நரை வருவதை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த வேங்கை மரத்தினுடைய தைலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரப்பட்டை தைலம் தயாரிப்பதற்கு மிகவும் அதிகப்படியான பங்கு வகிக்கின்றது.
அதே போல் நாமளும் இப்போ இந்த மரப்பட்டையை கஷாயம் வைக்கலாம், தைலம் காய்ச்சலாம், நம்ம வீட்டிலே எளிமையாக நம்ம செஞ்சு இதை நம்ம நல்லா பயன்பெற முடியும். அதே போல் இளநரை உள்ளவர்களுக்கும், தலையில் பொடுகு உள்ளவர்களுக்கும், முடி உதிர்தல் பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த தைலம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சரும சம்பந்தப்பட்ட நோய்கள், கழலைகள், கட்டிகள், வீக்கம், மூட்டு தேய்மானம், அல்லது இந்த முழங்கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கம், கால் கை விரல்களினுடைய கணுக்கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை போக்கக்கூடியது, அதாவது தேக எரிச்சல், உடல் வலி, தசை வலி, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற குறைபாடு உள்ளவர்களுக்கும் இந்த வேங்கை மரத்தினுடைய தைலம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இந்த தைலத்தை புற உபயோகமாக பயன்படுத்த வேண்டும். படை, சொறி, சிரங்கு, கரப்பான், ஆறாத ரணங்கள் போன்ற சரும சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த தைலம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வேங்கை மர பட்டை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தண்ணீர் ஒரு 2 டம்ளர் அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம இந்த வேங்கை மரப்பட்டையை சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சிறிதளவு, அதாவது 1 சிட்டிகை சேர்த்துக்கொள்ள வேண்டும். சோம்பு 1 அரை கரண்டி சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாகவே இந்த வேங்கை மரத்தினுடைய பட்டைக்கும் அந்த இலைக்கும் ஒரு நல்ல நறுமணம் வரும். அது கூட இந்த சோம்பு மஞ்சள் சேர்க்கும் பொழுது இன்னும் நல்ல வாசனை, நல்ல அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஷாயம்னா ஏதோ கசக்கிற பொருள், குடிக்க முடியாது அப்படிங்கிற தவறான ஒரு பதிவு தான் பெரும்பாலான பேர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி கஷாயங்கள்லாம் குடிப்பதன் மூலமாக உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், தொற்று நோய்கள் வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போது இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த வேங்கை மரப்பட்டை கஷாயத்தை காலை மாலை என்று 2 வேளையும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே பயன்படுத்த முடியும். இதில் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது, பத்திய முறைகள் எதுவும் இல்லை, அனைத்து வயதினரும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோய், ஆஸ்துமா போன்ற நோயெல்லாம் குணமாயிடும். இப்போ இந்த ஆஸ்துமா நோயின்னு சொன்னோன்னா, சில பேருக்கு இந்த ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு சருமத்தில் தடிப்பு ஏற்படும், அலர்ஜி என்று சொல்கின்றார்கள். அந்த தடிப்பு நோய் உள்ளவர்களுக்கு இந்த மரப்பட்டை கஷாயம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக இதை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெற முடியும். மீண்டும் வேறொரு மூலிகையுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.